தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உலக புகழ்மிக்க காவியமான ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு ஆதிபுருஷ் என்ற திரைப்படம் உருவாகியுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் உலகமெங்கும் வெளியாகி பட்டையை கிளப்பி வருகிறது. திரைப்பட விநியோகஸ்தர்களும் ஒரு படி மேலே போய் ஹனுமானுக்காக அனைத்து திரையரங்குகளிலும் ஒரு சீட் முன்பதிவு செய்து வைத்தனர். இந்நிலையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு வாலிபர் ஹனுமான் தொடர்பாக புதிய சிக்கலில் சிக்கியுள்ளார். அபய் என்ற அந்த வாலிபர் சமூக வலைதளத்தில் ஹனுமான் புகைப்படத்தையும் அம்மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவையும் ஒப்பிட்டு எனது ஆதிபுருஷ் படத்தில் ஏக்நாத் ஷிண்டே நடித்துள்ளாரா என கிண்டலாக பதிவேற்றியுள்ளார். அவர் அந்த பதிவில் ஒரு படி மேலே போய் அம்மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவையும் டாக் செய்துள்ளார். அப்போதுதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் காத்திருந்தது. தானே போலீசார் அந்த நபருக்கு ரிப்ளை செய்து பிளீஸ் உங்கள் போன் நம்பரை கொடுங்கள் என நாசுக்காக கேட்டுள்ளனர். உடனே சம்பவத்தின் சீரியஸ்னஸ் புரிந்து கொண்ட வாலிபர் ஓட்ரா ஐயாசாமி என்பது போல் ஒய் சார் வாட்ஸ் த மேட் சார் என ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் கேட்டார். எப்படியாவது அவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்த போலீசார் அவருக்கு தங்கள் நம்பரை ஷேர் செய்தனர். இதற்கு பிறகு அந்த உரையாடல் முடிவடைந்த நிலையில் பலரும் அந்த எண்ணை தொடர்பு கொள்ள முயன்றனர். ஆனால் அந்த நம்பர் உபயோகத்தில் இல்லை என்பது தெரிகிறது. இதன் மூலம் போலீசார் கிண்டலாக அந்த நபரை கலாய்த்துள்ளனர் என்பது தெரிகிறது. ஒரு சிஎம் போன்ற உயர்ந்த பதவியில் உள்ள நபரை கிண்டல் செய்வது மட்டுமில்லாமல் அவரையே டாக் செய்து விளையாடிய வாலிபனுக்கு போலீசார் கொஞ்சம் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தனர்.